வேலைக்கு என் ஹஸ்பண்ட் அனுப்பலை. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சு, அப்புறம் எல்லாம் வளர்ந்து அப்புறம் அதாவது கல்யாணம் விண்ணகாச்சு வேணும் அப்படின்னு. அது ஆறு பொண்ணு, அப்புறம் கடைசி பொண்ணும் பொண்ணு. சரி, அப்புறம் ரொம்ப ஒரு மனசு இருந்துச்சு, வேலைக்கு போவோம் அப்படின்னு வேலைக்கு போய் எங்கள் மாமியார் பிள்ளைங்களாம் பார்த்துக்கிட்டாங்க. நானே போனது, யார் எங்கள் வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டேன்டார் வேலைக்கு. உனக்கு பேச தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எம்லாம் தெரியாது, நீ எப்படி வேலைக்கு போகிறேன்னு 30 வயசு. அப்போ அப்போ வந்து ஏக்ரோப்பில் வந்து கிளீனர் கொடுத்தாங்க. நான் அப்போ சில்வார் போட மாட்டேன், சாருங்க சாரி தான் கட்டிகிட்டு போவேன். சாரி கட்டிட்டு ஒரு முன்னாடி செஞ்சேன். அவங்க பார்த்தாங்க இந்த பிளேனில் ஏறி இறங்கி சாரிக்கும் அதுக்கும் ஒத்து வராதுன்னு. அப்புறம் இந்த டிப்பாச்சர் ரைவல் இந்த மாதிரி கிளீனர் எல்லாம் கூட்டுறது தொடங்க உள்ளுக்கே தான் எல்லாம் டிப்பாச்சருக்குள்ள தான். அப்புறம் இந்தியாவுக்கு போகும்போது கேட்டாங்க, நீ வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்க, நீ எப்படி இப்போ இல்லை, நீ இந்த வேலை என்னென்ன வேலைன்னு பயமுறுத்தினாங்க. நிறையா வேலை நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னேன். ஆனால் எனக்கு வந்து பைலட் பாய் போட்டேன், ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்னேன். இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்க, இங்கேருந்து அங்கே போக தெரியாது, எனக்கு தெரியாது. இந்தியாவிலேயே எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் எப்படி இங்கேருந்து ஒண்டியா போனால் நீ போய் கற்றுக்க அப்படின்னா. அப்போ சேங்கனூரில் 92 பஸ் எடுத்தால் ஒரே பஸ்ஸு ஷிஃப்ட்டு வரும், காலை ஷிஃப்ட்டு, மத்தியான ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, அப்படி வரும். அப்படியே ஒரு 20 வருஷம் அங்கேயும் வேலை செய்யேன்.